எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன பார்க்க போறோம்னா, ஒரு சூப்பரான நாட்டுக்கோழி பிரியாணி பார்க்க போறோம். இது பாத்துட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும். அது மட்டும் இல்லாம இது வந்துட்டு ரொம்ப ஈஸி, சீக்கிரம் நம்ம செஞ்சிடலாம். இது எப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். வாங்க, இப்ப நான் வந்துட்டு நாட்டுக்கோழி வந்துட்டு இன்னைக்கு அரைக்கிலோ எடுத்திருக்கோம். இதை வந்து ஒரு மூணு விசில் விட்டு வேக வச்சிருக்கேன். அதுக்கு அடுத்தது வந்து சீரக சம்பா அரிசி, இன்னைக்கு அதுலதான் பிரியாணி செய்ய போறோம். சீரக சம்பா அரிசி வந்துட்டு ஒரு அரை கிலோ, இதை வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு கழுவி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் அரைக்க வேண்டிய பொருள் என்னன்னு பார்த்துட்டா, பூண்டு வந்து ஒரு 10 பல் எடுத்துக்குங்க, பச்சை மிளகாய் ஒரு 4, அப்புறம் இஞ்சி இந்த சைஸ்ல, அதுக்கப்புறம் பட்டை. இதை வந்து நம்ம ஃபர்ஸ்டே அரைச்சி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் தாளிக்கிறது என்னன்னு பார்த்துட்டா, பிரியாணி இலை, மராட்டி மொக்கு, கல்பாசி, கிராம்பு இதை எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி 2, அப்புறம் ஒரு கை புதினா, ஒரு கை கொத்தமல்லி தழை. இது எப்படி செய்யலான்ட்டு இப்போ பார்க்கலாம். இப்போ நாம் வந்துட்டு அரைக்க வேண்டியதை அரைச்சி வச்சாச்சு. இது பார்த்துட்டிங்கன்னா இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், பட்டை, இதை வந்து இப்போ இந்த அளவுக்கு அரைச்சி வச்சுக்கணும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. இப்போ குக்கரில் வந்துட்டு நாம 5 டீஸ்பூன் எண்ணெய் வந்து கல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். அதுக்கப்புறம் நெய் சேர்த்துக்கலாம். நெய் 1 ஸ்பூன் சேர்த்தியாச்சு. பிரியாணி இலை, மராட்டி பொக்கு, கல்பாசி, கிராம்பு இதெல்லாம் வந்து இப்ப சேர்த்திக்கலாம். அதுக்கு அதுக்கப்புறம் 2 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கிறதையும் உள்ள சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வணங்கினதுக்கு அப்புறமா கரம் மசாலா தூள் வந்துட்டு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் நான் 1 ஸ்பூன் போடுறேன். உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கீங்க. போட்டு நல்லா கலரி விட்டுக்கலாம். சிம்மிலேயே வச்சு கலரி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் தயிர் நல்லா கிளறி விட்டுக்கணும்.
அரை கிலோ நாட்டுக்கோழி வந்து வேக வச்சிருக்கிறோம்ல, மூணு விசில் விட்டு அதையும் உள்ள போட்டு நல்லா கிளறி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். நல்லா கலரி விட்டுக்கலாம். கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கட்டும். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு, நல்லா கொதிச்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம சீரக சம்பாரிசியை எடுத்து வச்சிருக்கோம்ல 10 நிமிஷம் ஊற வச்சு, அதே நாம இது கூட சேர்த்திக்கலாம். அரிசி சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்ப அரிசியை போட்டுட்டோம். அரிசி வந்துட்டு இப்ப 10 நிமிஷம் ஊற வச்சிருக்கோம், அதனால இப்ப 1 லிட்டர் தண்ணி மட்டும் நான் ஊத்துறேன், கரெக்டா இருக்கும். அதிகமா தண்ணி ஊத்திட்டா இந்த அரிசி குழஞ்சு போயிடும், அதனால 10 நிமிஷம் ஊற வச்சதுனால 1 லிட்டர் தண்ணி இது கரெக்டா இருக்கும். நல்லா கிளறி விட்டுட்டு காரம் உப்பு எல்லாம் கரெக்டா இருக்குதான்னு பார்க்கணும். பார்த்துட்டு உங்களுக்கு பத்தலைன்னா நீங்க சேர்த்துக்கீங்க. சேர்த்துட்டு குக்கரை மூடி வச்சுக்கலாம். இப்போ கொதி வந்ததுக்கு அப்புறம் மூடிடலாம். இப்போ வந்துட்டு இது ஒரு 2 விசில் வரணும். 2 விசில் வந்ததுக்கு அப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து அரிசியை வந்து நம்ம 10 நிமிஷம் ஊற வச்சிருக்கோம், அப்புறம் ஆல்ரெடி வந்து நாட்டுக்கோழியை வந்து 3 விசில் விட்டு வேக வச்சிருக்கோம். ஸோ இதுக்கு மேல அதிகமா விசில் விட்டா நல்லா குழஞ்சு போயிடும், அதனால 2 விசில் விட்டுக்கலாம். இப்போ விசில் வரட்டும். 2 விசில் இப்போ 2 விசில் வந்துருச்சு. இப்போ விசில் அடங்கட்டும், அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் ஓபன் பண்ணி காட்டுறேன். இப்ப விசில் அடங்கிருச்சு, இப்ப ஓபன் பண்ணிக்கலாம். வாவ், ஸ்மெல் சூப்பரா இருக்குங்க. நல்லா கிளறி விட்டுக்கலாம். அரிசி நல்லா வெந்திருக்கு கொலையாம. ஸ்மெல் செமையா இருக்குங்க. இந்த டைம்ல வந்துட்டு நம்ம கொத்தமல்லி தழை வந்துட்டு மேல போட்டு கிளறி விட்டுக்கலாம். இது மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம். கொஞ்சம் கூட அடி பிடிக்கல, தண்ணி கரெக்டா ஊத்தி இருக்கோம் நம்ம. அதனால அவ்வளவுதாங்க, நாட்டுக்கோழி பிரியாணி வந்துட்டு இப்ப சூப்பரா ரெடி ஆயிருச்சு. இது கூட ஒரு எக் வச்சு சாப்பிட்டா செமையா இருக்கும். அப்புறம் இதுக்கு வந்து நான் ஆனியன் ரைத்தா வச்சிருக்கேன். இது வந்துட்டு எல்லாருமே செஞ்சு பார்க்கலாம், ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். பிரியாணி வந்துட்டு ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம், சீக்கிரமா செஞ்சிடலாம். இது எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க.
மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.